எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்தன். இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் முகமது சிராஜுடைய அந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. அவர் ஏன் இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய முக்கியமான பிளேயராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்ம முகமது சிராஜ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பும்ரா பற்றி பேசி ஆகணும். பும்ரா தான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய லீடிங் பவுலராக இருக்கார். ஆனால் இப்போ அவருக்கு இன்ஜுரியால் பாதிக்கப்பட்டிருக்காரு. மறுபடியும் அவர் எப்போ வரப்போகிறாரு அப்படின்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரில. கடந்த காலங்களில் பும்ராவுடைய அந்த ஒரு வருகைன்றது கொஞ்சம் கம்மியாகவே ஆயிடுச்சு. 2020 அவர் நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணிட்டார். அவர் போன வருஷமே நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணிட்டார். முக்கியமாக ஏஷியா கப், 2022 T20 வேர்ல்டு கப்னு நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணும்போது இந்த வருஷமும் அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆனால் ஒரு விஷயங்க, ஐபிஎலுக்கு அவர் ஃபிட் ஆகிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுவார். ஸோ இப்படி இருக்கும்போது பும்ராவுக்கு பதிலாக முகமது சிராஜ் ஒரு லீடிங் பவுலராக அந்த பவுலிங் அட்டாக்கை அவர் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போதைக்கு முகமது சிராஜ் தான் வந்து ஓடிஐ ஃபார்மட்டில் நம்பர் ஒன் பவுலராக இருக்கார். ட்ரெண்ட் போல்ட், ஹேசில்வுட்டையே தூக்கி சாப்பிட்டார். அவர் இப்போதைக்கு ஓடிஐ ரேங்கிங்கில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கார். இதுக்கு முன்னாடி ரெண்டே பேர் தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஒன்று கபில் தேவ், இன்னொன்று பும்ரா. இப்போ மூணாவது வந்து முகமது சிராஜாக வந்திருக்காரு. முகமது சிராஜோட இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரின்றது ஆச்சரியமான ஒரு விஷயம். ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோன்னுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் முகமது சிராஜுக்கு இப்போ இருக்குது. எப்படின்னா, ஒரு ஆட்டோ டிரைவருடைய மகனாக தான் இருக்கார் முகமது சிராஜ். பல கஷ்டங்களுக்கு நடுவில் அவர் வந்து கிரிக்கெட்டை விளையாட ஆரம்பித்தார். 2015 வரைக்குமே கிரிக்கெட்டை ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்திருக்காரு. 2017 ஐபிஎல்லில் அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது. பல விஷயங்கள் 2019 ஐபிஎல் வரைக்குமே நடந்தது அவருக்கு. அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக கூட மாறினார். ஆர்சிபி டீமுக்காக விளையாடின அவர், ஆர்சிபி டீமில் வந்து நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்கள்ல, அதில் ஒரு முக்கியமான பிளேயர் வந்து முகமது சிராஜ். நிறைய ரன்ஸ்லாம் கொடுத்து அவராலேயே வந்து கேம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஐ மீன், அவராலேயே வந்து ஆர்சிபி நிறைய மேட்சஸில் தோற்றுருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இப்போது உள்ளே வந்து வேறு மாதிரியான ஒரு சாதனை பண்ணியிருக்காரு முகமது சிராஜ். முகமது சிராஜ் எப்போ வந்து ஒரு நேஷ்னல் ஹீரோவாக ஆனார் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் தான். நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், அந்த டெஸ்ட் சீரீஸில் பல யங் டேலண்ட்ஸ்லாம் நமக்கு கிடைச்சாங்க. ரிஷப் பண்ட், வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தக்கூர், அப்படி அந்த வரிசையில் முகமது சிராஜுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் மிக முக்கியமானது. முகமது சிராஜுடைய மிகப்பெரிய பிரேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2020 பிரிஸ்பென் டெஸ்ட் தான். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 300 ரன்ஸ்க்குள்ளே ஆஸ்திரேலியாவை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணார். அதனால தான் இந்தியாவுக்கு அந்த 320 டார்கெட் வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்தியன் டீம் சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. இப்படி மெல்போர்ன், சிட்னி, பிரிஸ்பென் மூணு முக்கியமான டெஸ்ட் விளையாடினார். அதனுடைய ஃபஸ்ட்டு மூணு ஃபாரின் கண்டிஷன் பிச்சஸில் ஒரு 13 விக்கெட்ஸ் எடுத்தார் பாருங்கள். அதுதான் அவருடைய பிரேக் த்ரூவே. அதுக்கப்புறமா அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. 2021 கூட அவர் அந்தளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கல, சரியான வாய்ப்புலாம் கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறமா இந்த 2022-2023 காலகட்டங்களில் ஓடிஐ ஃபார்மட்டில் ஒரு தவிர்க்க முடியாத பிளேயராக முகமது சிராஜ் உருவாகிட்டார். இப்போதைக்கு முகமது சிராஜோடைய மிகப்பெரிய பலமே அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி தான். ஆனால் அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாரு, அதுதான் ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. முக்கியமாக நியூ பாலை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இதை தாண்டி மிடில் ஓவர்ஸ்லேயும் அவருடைய பவுலிங் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு ஒரு உதாரணமே இந்த ஸ்ரீலங்கா ஓடிஐ சீரீஸ் மற்றும் நியூசிலாந்து ஓடிஐ சீரீஸ். இதில் ரெண்டுத்திலுமே அவருடைய பவுலிங் அட்டாக் எந்த அளவுக்கு டாமினேஷனாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அந்த போன 2020-2021 கம்பேர் பண்ணும்போது இப்போ அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அக்ரஷன், அந்த ஃபார்ம் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதன் காரணமாக முகமது சிராஜுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வரப்போது அதுதான் அந்த பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ண போகிறது. ஸோ இனிமேல் வரப்போகிற நிறைய மேட்சஸில் பும்ராவுக்கு பதிலாக அவர் தான் பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் தான் இந்த பார்டர் காஸ்கர் ட்ராஃபி. இதை தாண்டி 2023 ஓடிஐ வேர்ல்டு கப். கண்டிப்பாக 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் முகமது சிராஜ் கண்டிப்பாக இருப்பார், பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக இருப்பார். இப்போதைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி இருக்கார், முகமது சிராஜ் இருக்கார். இந்த ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷமியை விட முகமது சிராஜுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா நிறையா மோல்ட் பண்ணுறாங்க யங் பிளேயர்ஸை இப்போது பிசிசிஐ. அதன் காரணமாக நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயரை பெஞ்சில் உட்கார வைக்கக்கூடாது. ஸோ இந்த காரணத்துக்காக 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் மெயினான பிளேயிங் லெவனில் முகமது சிராஜ் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி பேஸ் அட்டாக்னு வரும்போது முகமது சிராஜ் லீட் பண்ணால் அவரோட யார் இருப்பாங்கன்னா ஹர்ஷதீப் சிங், உம்ரான் மாலிக், ஷர்துல் தக்கூர், ஹர்திக் பாண்டியான்னு நிறைய ஆப்ஷன் வந்து இந்தியன் டீமுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவுடைய பேஸ் அட்டாக்கு பெரிய அளவுக்கு கவலையே இல்லை.
முகமது சிராஜ் வந்து இந்த அளவுக்கு பொறுப்பாக வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாக போகுது அவருக்கு. போன வருஷம் மட்டுமே முகமது சிராஜ் 15 ஓடிஐ மேட்சஸ் ஆடி 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இது வரைக்குமே 2023 அவர் 5 மேட்சஸ் ஆடி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, இதில் 2 4 விக்கெட் ஹால் அடங்கும். ஸோ முகமது சிராஜ் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய ஃபார்ம் வந்து உச்சபட்சத்தில் இருக்குது. இப்போ அவர் ஓடிஐ ஃபார்மில் இருக்கார்ல, அதை அப்படியே பிடிச்சிக்கணும். 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் வரைக்கும் அவருக்கு நிறைய வாய்ப்பு தரணும். முக்கியமான விஷயம், பும்ரா கிட்ட இல்லாத ஒரு விஷயம் முகமது சிராஜ் கிட்ட இருக்குது, அதுதான் அந்த ஃபிட்னஸ். பும்ராவுக்கு வந்து மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது அந்த ஃபிட்னஸ் தான். வேர்ல்ட் கிளாஸ் பவுலருக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது. ஸோ பும்ரா இல்லாத சமயத்தில் அவர் தான் இனிமேல் இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் இவர் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்க போகிறாரு. அதை தாண்டியும் இந்தியன் கிரிக்கெட் டீமோடைய வருங்காலமாக இருக்க போகிறாரு தான் முகமது சிராஜ். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முகமது சிராஜ் 2023 ஓடி வேர்ல்டு கப்பில் எந்த பொசிஷனில் இருக்கணும், அவர் என்ன மாதிரியான ஒரு சாதனைகள் பண்ண போகிறாருன்னு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.